ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுங்கிறது. இப்போ இதுக்கு தேவையான பொருள்னா, ஒரு அரை தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நான் நறுக்கியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. அப்புறம் ஒரு அரை வெங்காயம், புதினாவும் கொத்தமல்லியும் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் வந்து வேணுங்கிறவங்க பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம், இதை வந்து ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பால், உப்பு, எண்ணெய், அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருஞ்சீரக பொடி எடுத்திருக்கேன், ரெண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை. இப்போ தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா, சாதம் ஒரு கப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ரெண்டு கப் இல்லை 1.25 கப் நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி இதில் ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கோங்க. வேணுங்கிறவங்க நெய் கூட ஊற்றிக்கலாம். இதை லேசாக வதக்கி விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் புதினாவையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை லேசாக ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த கப்புக்கு 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். நான் இதுக்கு 2 கப் தேங்காய் பால் இப்போ சேர்த்துக்க போகிறேன். பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கிறவங்க 1.25 கப் சேர்த்து ஒரு விசில் இல்லை 2 விசில் போட்டால் போதும். இது பச்சரிசி அப்படிங்கிறதுனால நான் 2 கப் ஆட் பண்ணி ஒரு 3-4 விசில் போட்டு நான் ஆஃப் பண்ணிடுவேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3-4 விசில் வந்தோடனே இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ப்ரெஷர் ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட சாதம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.